வணக்கம். சற்று முன்னிலின முக்கிய தகவல். தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு மீண்டும் கொரோனாவை எதிர்க்கும் சக்தி இருக்கிறது? ஆய்வில் வெளியான சூப்பர் அறிவிப்பு. அதாவது தமிழ்நாட்டில் இப்போ கொரோனா மூன்றாம் அலை வருவதற்கு முன்னதாக எத்தனை பேர் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் போருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலாக கீழே இருக்க ரெக்க பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலிவரி வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா இரண்டாம் அலையினால் எக்கச்சக்கமான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பட்சத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டவர்கள் எல்லாமே கொரோனா மூன்றாம் அலையிலிருந்து பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னும் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எத்தனை சதவீதம் மக்கள் வந்து பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னும் இப்போ நம்ம ஒரு ஒரு மாநிலமாக இப்போ நம்ம பார்த்தலாம். ஒருவருக்கு ஒரு வகை அம்மை நோய் வந்தால் மீண்டும் அதே அம்மை அந்த நபரை தாக்காது என நாம் சின்ன வயதில் கேட்பிருப்போம். அதற்கு காரணம் இயற்கையாகவே மனித உடலில் தோன்றக்கூடிய ஆன்டிபாடிகள், அதாவது நோய் எதிர்ப்பு செல்கள். ஒருவரை வைரஸ் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் தாக்கும் போது அதை எதிர்க்கக்கூடிய உடலுக்குள்ள நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு இருக்கும் சொல்லிருக்காங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் சொல்லிருக்காங்க. இந்த செல்கள் உள்ளே நுழைந்துள்ள கெட்ட வைரஸ்களை அழிக்கும். இதன் காரணமாக தான் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லிருக்காங்க. இது இயற்கையானது, இன்னொன்று செயற்கையானது. தடுப்பூசி செலுத்தும் போது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டப்பட்டு ஆன்டிபாடிகள் உருவாகும். பின்னர் வைரஸ்களை அது அழிக்கும். ஆனால்தான் கொரோனாவிற்கு எதிராக தடுப்பூசி போட்டுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. இயற்கையாக உருவாகும் ஆன்டிபாடிகளை விட தடுப்பூசி மூலம் உருவாக்கும் ஆன்டிபாடிகளே அதிக காலம் நாம் உடலில் இருக்கின்றன. இயற்கை முறையில் 4 மாதங்கள் நீடித்தால் தடுப்பூசி முறையில் 1 வருடம் நீடிக்கிறது. கொரோனாவிற்கு எதிராகவும் இது போன்ற ஆன்டிபாடிகள் உருவாகியிருக்கும். கொரோனாவிலிருந்து மீண்டவர்கள் உடலில் இந்த வகை ஆன்டிபாடிகள் தோன்றிருக்கும். இது தொடர்பாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை மக்கள் கொரோனாவிற்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை உள்ளவர்கள் என்று ஆய்வு மூலமாக தெரிவிக்கிறாங்க. இந்தியா முழுவதும் 70 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பரிசோதிக்கப்பட்டனர். 11 மாநிலங்களில் குறைந்தது 1/3 மக்கள் கொரோனாவிற்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள் சொல்லிருக்காங்க. அதே போல அதிகமாக மத்திய பிரதேசத்தில் 79% மக்கள் வந்து கொரோனாவிற்கு எதிராக சக்தி படைத்தவர்கள். இருப்பதிலே மிக குறைவாக எந்தெந்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மட்டும்தான் இருப்பதிலே குறைவாக 44.4% மக்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளவர்கள் சொல்லிருக்காங்க. அதே போல இது தமிழ்நாட்டில் 69.2%, இன்னொரு பக்கம் ராஜஸ்தானில் 76.2%, பீகாரில் வந்து 75.9%, குஜராத்தில் 75.3%, உத்தரகாண்டில் 73.1%, உத்தரப்பிரதேசத்தில் 71%, ஆந்திராவில் வந்து 70%, கர்நாடகாவில் 69.8% இப்போ இருக்கு இருந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு ஆய்வகம் மூலமாக தெரிவிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.